SELKON இண்டஸ்ட்ரி ஈரோடுக்கு வந்திருக்கிறேன். கணபதி பாளையத்தில் இருக்கிறது. தண்ணி அதிகமாக இருந்தால் சப்மர்சிபிள் போடணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் உலகளவில் எல்லாத்தாலும் இப்போ சொல்லப்படுகின்ற ஒரு காமனான தகவல். இதை அதை மாற்றி தம்மி குறைவாக இருந்தால் சிங்கிள் பம்பு, தண்ணி அதிகமாக இருந்தால் டபுள் பம்பு. இதே விஷயந்தான், சுற்றி சுற்றி எங்கே போனாலும் தண்ணி அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி SELKON பம்பு தான். இது மோட்டர் மேலே இருக்கிறது, காற்று மட்டும்தான் உள்ளே போகுது. காற்று உள்ளே போய் பம்பு தண்ணி தூக்கிட்டு வந்து ப்ராடக்ட்டை குடிக்கிறோம். விவசாயிகள் தலைமுறை கடந்து SELKON நினைக்கணும். SELKON பம்பு தான் இனிமேல் சப்மர்சிபிள் தேவையில்லை. நம்ம டபுள் பம்பிக்கெல்லாம் போடுறோம், ரெண்டு பைப்பில் தண்ணி எடுக்கிறோம், சப்மர்சிபிள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இன்றைக்கெல்லாம் போர் பார்த்தீங்கன்னா 2000 அடி தாண்டி போயிட்டுருக்குது. 2000 அடி திரும்பும்போது நீங்கள் ஒரு 5 HP மோட்ரு, நாங்கள் எல்லாத்துக்கும் 5 HP தான், 5 HP 7 HP நாங்கள் ரெக்கமெண்ட் கிடையாது. 5 HP மோட்டர் 500 அடியாக இருந்தாலும் சரி, 1000 அடியாக இருந்தாலும் சரி, 1500 அடியாக இருந்தாலும் சரி, 5 HP மோட்ரு 7 ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் போட்டு 1500 வரைக்கும் தண்ணி எடுக்கலாம். தண்ணி கம்மியாக இருந்தால் சிங்கிள் பம்பு, தண்ணி அதிகமாக இருந்தால் டபுள் பம்பு. அதில் உறிஞ்சி போடுறதா ஒன்றே கழிஞ்சு போடுறதா அப்படிங்கிற முடிவு பண்ணி நாங்கள் கொடுத்தோம். அப்புறம் மெயினாக விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுறது உப்பு கட்டுறது. போர் இந்த ஏர் கம்ப்ரஷர்னு போட்டால் உப்பு வந்து பைப்பில் அப்படியே லேயர் மாதிரி ஒட்டி ஒரு ஸ்டேஜுக்கு அந்த பைப்பையே முழுசாக முடிகிறோம். இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சிரமம். நம்ம இந்த SELKON ஃபுட்பால் சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 25க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றிலையும் 3-3 மாடல் வரும், 25 மாடல் வரும். இந்த மாடல் போடும்போது என்னென்னா பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனை எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஃபுட்பாலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு விட்டு வரும், இதெல்லாம் விட்டு விட்டு வராது. என்ன காரணம் அப்படின்னா, ஏரை வந்து ஸ்மால் ஸ்மால் பப்புள்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக பிரிக்கும்போது அந்த மொத்த ஏரம் முழுசாக போகாமல் அது ஒரு 200 மாட்ஸாக பிரிக்கும்போது அந்த ஏர் வந்து தண்ணிக்குள்ளேயே மிங்கிளாகி தண்ணி மட்டும் கண்டினியூஸாக போகிறோம். சரி, பெரும்பாலான புது விவசாயிகளுக்கு மோட்டர் கம்ப்ரஷன் என்னென்னு தெரியல, அதனால இதை காமிக்கிறோம். இது மோட்ரு, பழைய மோட்ரு, அந்த பழைய கம்பெனி ஃபாதர் வாங்கிட்டு வந்தால் ரொம்ப வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது. இது கம்ப்ரஷர் நம்மளே செஞ்சுட்ருக்குறோம். இப்போ இந்த கம்ப்ரஷர் ஆன் பண்ணுறோம், எப்படி ஆன் ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம். 200 மடங்கு சக்ஸஸ், 3 மடங்கு தண்ணி அதிகமாக வரும். சப்மர்சிபிளில் என்ன தண்ணி எடுக்க முடியலையோ அதை விட அதிகமான தண்ணியை இதில் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் போய் 2 வாட்டர் பைப், ஒரு ஏர் பைப்பு தான், 2 வாட்டர் பைப்பு, இது ஒரு 1.5, இது ஒரு 1.5, டோட்டலாக 2.5 பைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா 2.5 தண்ணிக்கு மேலே எடுக்கலாம். தண்ணி அதிகமாக இருக்கும்போது ஸ்டோரேஜ் நல்லா இருக்கும்போது 3-3.5 தண்ணி கூட வரும், கண்டினியூஸாக வரும். சொல்கிறேன், மொபைல் ஷட்டர் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 மோட்டருக்கு மொபைல் ஷட்டர் கொடுத்துருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம 1 மோட்டர் தான் வச்சுருப்பாங்க, இவனுக்கு கிடத்த மோட்டர் வச்சுருப்பாங்க, இல்லைனா போர் மோட்டர் வச்சுருப்பாங்க. நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் மொபைல் ஷட்டர் ஃபார் 2 மோட்டர்ஸ், சேஞ்ச் ஓரே இல்லாமல் கிணத்து மோட்டரே ஆன் பண்ணிக்கலாம், போர் மோட்டரே ஆன் பண்ணிக்கலாம். இதுலையும் குறிப்பாக என்ன அப்படின்னா, கிணத்துல தண்ணி இல்லைன்னா கிணத்து மோட்டர் ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு SMS-ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போர் மோட்டரு ஆனாக்கலாங்க. இந்த இதுதான் கண்டினியூட்டியான வாட்டர். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பப்புள்ஸ் எல்லாமே உள்ளே மிங்கிள் ஆகிக்கும். இது வெள்ள வெளியே வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே பப்புள்ஸ். நீ இதே பழைய PVC ஃபுட்பாலாக இருந்தால் என்ன தான் தண்ணி இருந்தாலும் அந்த கேப் கொஞ்சம் கேப்பு வந்தே தீரும். பட் நம்மளில் வந்து அந்த கேப்புங்கிறது எதுவுமே வராது, கண்டினியூஸாக வரும். ஒயிட்டாக வருது பூராமே காற்று. இதுதான் நம்ம டெக்னாலஜி. இப்போ எங்கே ஃபுட்பாலில் தண்ணி வந்தாலும் SELKON ஃபுட்பாலில் அந்த தண்ணி பார்த்தா சொல்லிடலாம். பட் வந்து கம்ப்ரஸருக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் கையில் தான் எழுதிட்டுருப்பாங்க. இப்போ நம்ம நம்ம பர்டிகுலர் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பம்பு வருது, 2 பைப், 2 வாட்டர் பைப்பு, 1 ஏர் பைப்பு. இப்போ நீங்கள் ஒரு 500 அடி 1000 அடி 1500 அடிலாம் போச்சுன்னா உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு போயிடும். 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு 10 பேர் 15 பேர் சேர்ந்து பைப்பெல்லாம் இழுத்துட்டு போய் ஏர் பைப்பு ரெண்டையும் ஜாயின் பண்ணி அது இழுக்கும்போது கல்லில் போட்டுச்சுன்னா பைப்பு டேமேஜ் ஆயிரும், சிலதில் பெண்டாகி காற்றே வராது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் பெருசாக எதுக்குதுல, பட் அதெல்லாம் நீங்கள் வருங்காலத்தில் வந்து எனக்கு வேலைக்கெலாம் ஆள் கிடையாது, பெரிய ஆள் கிடையாது. நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா மிஷினரியே பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி டெம்போலேயே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரோலிங் வீல்ஸ் போட்டுருக்கிறோம், எட்ட சுற்றி கிடப்போம் ரோலிங் வீல் போட்டுருக்கோம், இந்த ரோலிங் வீல் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ரோலிங் வீலை வச்சு நீ ஜஸ்ட் அப்படியே இழுத்தினா போதும், இந்த ஃபுட்பாலை மட்டும் கொண்டு போய் வீல் சுற்ற சுற்ற பைப் வந்துகிட்டே இருக்கும், கொண்டு போய் பைப்பில் உள்ளே இறக்கி விட்டிங்கன்னா உடனே தண்ணி எடுத்துடலாம். நண்பர்களுக்கு வணக்கம். விவசாயிகளுக்கு யூடியூப் சேனல் அதுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா SELKON இண்டஸ்ட்ரி ஈரோடுக்கு வந்திருக்கிறேன், கணபதி பாளையத்தில் இருக்கிறது. SELKON பம்ப் வந்துட்டு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வீடியோக்கள் நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. எதுக்காக வந்துட்டு நம்ம SELKON-க்கு மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மோட்டரில் வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்துங்க எனக்கு, அதனால தான் வந்துட்டு நான் SELKON கம்பெனிக்காக மாறினது. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா SELKON பம்ப் போட்டு இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்துட்டு எந்த செலவும் இல்லாமல் கம்ப்ரஸர் வந்துட்டு சூப்பராக ஓடிட்டுருக்குது. அது மூலிமா வந்துட்டு 600 வாழை, 200 முருங்கை மரம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நாங்கள் விவசாயத்தில் நல்லா பண்ணிட்டுருக்கிறோம். அந்த விதத்தில் வந்துட்டு இன்றைக்கி செல்வகுமார் சாரோட இடத்துக்கு வந்திருக்கோம், இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். நான் வந்துட்டு SELKON-ஓட கஸ்டமர் தாங்க, இது வந்துட்டு விளம்பரத்துக்கான பதிவு கிடையாது, இது வந்துட்டு எல்லா விவசாயிகளுக்கு சேரணும் அப்படின்னு ஒரு பதிவு தான். கம்ப்ரஸர், ஸ்டார்டர், அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பம்பு, டபுள் பம்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு. சாருக்கிட்ட இன்றைக்கி வந்துட்டு இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். கம்ப்ரஸர் அப்படின்னு வந்துட்டு அப்படின்னாவே அது தண்ணி இருந்தாலும் சரிங்க இல்லாட்டியும் இருந்தாலும் சரிங்க மோட்டர் காயில் போகிறது, பம்பு காயில் போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்காதுங்க. தண்ணி இருந்தது அப்படின்னா சாரோட SELKON பம்பு வந்துட்டு டபுள் பம்புலேயே எடுத்து கொடுத்துட்டு சிங்கிள் பம்புலேயே வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி எடுத்து கொடுத்துருங்க. அதுக்கு உதாரணம் நானே.
தான். இன்றைக்கி சார்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போகிறோம். சார் வணக்கம். வணக்கங்க சார். நம்ம வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம கஸ்டமர், ஒன்றும் பெருசாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை. பட் இருந்தாலும் உங்களுடைய விவசாய சப்ஸ்கிரைபருக்கு திருப்பி ஒரு தடவை வீடியோ பார்க்காதவங்களுக்கு ஒரு தகவல். இன்றைக்கி வந்து விவசாயத்துக்கு வந்து முக்கியம் தண்ணி, தண்ணிக்கு முக்கியம் போர்வெல். போரில் தண்ணி எடுக்கணும்னா இன்றைக்கி பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சப்மர்சிபிள் மோட்டர் தான். இன்றைக்கி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சப்மர்சிபிள் மோட்டர், போரில் தண்ணி எடுக்கணும் சப்மர்சிபிள் மோட்டர் தான். அதுக்கு மாற்றாக எதுவுமே கிடையாது. குறிப்பாக இப்போ 2-3 வருடங்களாக சப்மர்சிபிளுக்கு மாற்றாக பாதி செலவில் பிரச்சனையே இல்லாமல் தண்ணி எடுக்கக்கூடிய இனோவேட்டிவ் வாட்டர் பம்பிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்தியா அரசாங்கத்தால் காப்புரிமை வழங்கப்பட்ட 25 மேற்பட்ட ஃபுட்பால்ஸ். ஃபுட்பால்ஸ் அப்படின்னா என்னென்னா ஏர் போய் தண்ணி வரக்கூடிய ஏர் பம்ப். 25 மாடல் வச்சுக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முன்னாடியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தண்ணி கம்மியாக இருந்தால் கம்ப்ரஸர் போடணும், தண்ணி அதிகமாக இருந்தால் சப்மர்சிபிள் போடணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் உலகளவில் எல்லாத்தாலும் இப்போ சொல்லப்படுகின்ற ஒரு காமனான தகவல். இதை அதை மாற்றி தண்ணி குறைவாக இருந்தால் சிங்கிள் பம்பு, தண்ணி அதிகமாக இருந்தால் டபுள் பம்பு. இதே விஷயம் தான், சுற்றி சுற்றி எங்கே போனாலும் தண்ணி அதிகமாக இருந்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி செல்கான் பம்பு தான். இது வந்து திருப்பி அவர் சொன்ன மாதிரி விளம்பரத்துக்காக எடுக்கப்பட்டது கிடையாது. இனி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ரியலும் பயன்பட்டு அவங்க வந்து தங்களுடைய பெனிஃபிட் வந்து ரொம்ப ஆர்வமாக எங்கள் யூடியூப் சேனலில் பதிவு பண்ணுறாங்க. இதை வந்து திருப்பி நம்ம விவசாய உலகம் சேனல் வாயிலாக அவருடைய சப்ஸ்கிரைபருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி அவருங்க வந்திருக்கிறாரு. இன்னும் மேலும் பல தகவல்கள் நம்ம அந்த ப்ராடக்ட் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து விவசாயிகளுக்காக, விவசாயிகளும் நடத்தப்படக்கூடிய இண்டஸ்ட்ரி. போரில் தண்ணி எடுக்கணும்னா இனிமேல் செல்கான் தான், பிரச்சனையே இல்லை. ஏன்னா வந்து இந்த மோட்டர் மேலே இருக்கிறது, காற்று மட்டும்தான் உள்ளே போகுது. காற்று உள்ளே போய் பம்பு தண்ணி தூக்கிட்டு வருது. பழைய காலத்தில் பிவிசியில் போட்டிருந்தாங்க, அதில் தண்ணி அதிகமாக வராது, உப்பு கட்டிக்கும். இந்த பைப்பை மேலங்கிலே ஏற்றி இறக்கணும். இந்த மூணு பிரச்சனை தான் மேஜர் பிரச்சனை. இந்த மூணு பிரச்சனையுமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நம்ம சிங்கிள் பம்பு போட்டால் ஒரு 50-60% தண்ணி சேர்ந்து வரும். டபுள் பம்பு போட்டிங்கன்னா 200%, 300% தண்ணி சேர்ந்து வரும். சப்மர்சிபிள் விட அதிகமாக தண்ணி எடுக்கலாம். சந்தேகப்படுற விவசாயிகள் நீங்கள் நேரிலேயே வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இங்கே வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டே கொடுக்குறோம், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா உடனே நீங்கள் கொடுத்து பணத்தை கூட ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இல்லை சிங்கிள் பம்பு மாறிக்கலாம், திருப்பி கொடுத்துட்டு எனக்கு சிங்கிள் பம்பு மாறிக்கலாம். பெரும்பாலும் இப்போ வந்து விவசாயிகள் டபுள் பம்பு தான் எடுக்கிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த காலத்தில் மழை பெஞ்சு நல்லா தண்ணி இருக்குது. டபுள் பம்பு போடும் பார்த்தினா 2 மடங்கு தண்ணி சப்மர்சிபிள் அதிகமாக வரும். இதுக்கான உதாரணம் நான் தாங்க. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் நல்லா தண்ணி வர்றது, ஒரு தொட்டி தண்ணி ஃபுல்லாக நத்தி தண்ணியில் நான் குதிச்சு வீடியோக்கள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எல்லாமே செல்கான் இண்டஸ்ட்ரியில் கம்ப்ரஸர் மூலியமாக ஓடுதுங்க. கிட்டத்தட்ட வருஷம் ஒரு 25,000 ரூபா செலவு அப்படிங்கிறது வந்து எனக்கு மிச்சமாகுது. ஏன்னா இப்போ மோட்டர்னு இருந்தது அப்படின்னா தான் அது சிரமம் தாங்க. செயின் பிளாக் கூப்பிடணும், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, அது ஒரு மைனஸ்னே வச்சுக்கலாம். இது எல்லாமே தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா இந்த மாதிரி செல்கான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, போய் பார்க்கலாம், அது போட்டுருந்தா தண்ணி அதிகமாக வரும்னு சொல்லி. இன்றைக்கி இப்போ ஒரு வருஷம் மட்டும் ஆச்சுங்க, எந்த தொந்தரவுமே கிடையாது. முருங்கை மரம், வாழைகள் எல்லாம் போட்டாச்சுங்க, வாழையின் அடுத்து வெட்டுக்கே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படியே அடுத்தடுத்த கட்டமாக பார்க்கலாம் சார். இப்போ செல்கான் இண்டஸ்ட்ரியில் நான் வந்து பம்பு தான் சார் வாங்கிட்டு போனேன். சிங்கிள் பம்ப் வாங்கிட்டு போய் நல்லா ஓடிட்டு இருக்கு. நீங்கள் என்னென்னலாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார்? பம்பு மட்டுமா கொடுக்குறீங்களா இல்லை கம்ப்ரஸர் கொடுக்குறீங்களா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்ம எல்லாமே பண்ணுறோம், A to Z. நம்ம வந்து விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபுல் சர்வீஸே கொடுக்குறோம். நம்ம வந்து விவசாயிகளுக்கு வந்து எந்த ஒரு சிரமத்தையும் கொடுக்குறதில்ல. நம்ம வந்து அவங்க முதல்ல வந்து போரை சொல்லுவாங்க, போர் ஆழம் என்ன, வீட்டுக்கா விவசாயமா, எத்தனை அடி ஆழம், தண்ணி மேலே எங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது மெயின் பிரச்சனை. ஏன்னா இந்த ஏர் கம்ப்ரஸர் பொறுத்தளவு ஸ்டோரேஜ் இருக்கணும் போரில். போர் இப்போ சப்போஸ் 1000 அடி அப்படின்னா மினிமம் 30% 300 அடிக்கு தண்ணி இருக்கணும். இந்த தண்ணி ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணிக்கும், ஸ்டோரேஜ் இருக்குதா இந்த போரில், நம்ம செல்கான் ஏர் பம்பு ஃபிட் ஆகும், அதை செக் பண்ணிக்கும். எலிஜிபிலிட்டி செக், எலிஜிபிலிட்டி பாஸ் ஆச்சுன்னா நமக்கு கொட்டேஷன் போடுவோம். கொட்டேஷன் போட்டு அதுக்கான பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக 1 or 2 days அவங்களுக்கு போய் ஸ்பாட்டில் போய் தண்ணி எடுத்து கொடுத்துருவோம். இதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். நாங்கள் யாரும் வெளியிருந்து டிபெண்ட் பண்ணி வெளியிருந்து ப்ராடக்ட் வாங்கி பண்ணுறதே கிடையாது. மோட்டர்லேருந்து மோட்டர் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நாங்கள் பழைய மோட்டர் நிறையா கொடுப்போம். ஏன்னா கம்ப்ரஸருக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்கணும். விவசாயிகளுக்கு வந்து எந்த காரணத்தை கொண்டு விலையை அதிகப்படுத்தி தேவையில்லாத பொருளை வாங்கி விலையை கொடுக்குறது நம்ம பண்ணுறது கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து மேலே ஓடுது. மேலே ஓடுறது வந்து பழைய மோட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் காயினிங் போட்டு ரொம்ப ஹெவியாக வரும். நீங்கள் 2 phase ஓட்டலாம், 3 phase ஓட்டலாம், வோல்டேஜ் ஃப்ளக்ஷேஷன் இருந்தாலும் தாங்கி பிடிச்சி ஓடும். அந்த அதுக்காகவே நாங்கள் பழைய மோட்டர் ரொம்ப சிரமப்பட்டு எல்லா இடத்துலையும் தேடி பிடிக்கிட்டு வந்து அதை அதில் கொஞ்சம் ஓட்டி பார்த்து பேரிங் கிளாஸ் நல்லா இருக்குதா, காயில் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி அதை விவசாயிகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இல்லை சில விவசாயிகள் புது மோட்டர் வேணுமாங்க, அவங்களுக்கு புது மோட்டர் வாங்கி கொடுத்துறோம். கம்ப்ரஸர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 15 மேற்பட்ட மாடல் போடுறோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நம்ம வந்து கம்ப்ரஸர்லேயே ஒரு பெரிய இனோவேஷன் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, சைஸ்லாம் பேரிங் சைஸ்லாம் பெருசாக போடுவோம். சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எஸ்கேப் பேரிங் தான் போடுறோம். எல்லாமே குவாலிட்டி தான். ஏன்னா நமக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து குவாலிட்டி முக்கியம். செல்கான கம்ப்ரஸரோ மோட்டரோ இல்லை பம்போ வாங்கினா விவசாயிகளுக்கு எந்த காரணத்துக்கு கொண்டு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம்.
இதில் வந்து பணத்துக்காக செய்கிறது, திருப்பி திருப்பி விவசாயிகளுக்கு சொல்கிறது, இது பணத்துக்காக நாங்கள் வந்து இந்த தொழிலாம் பண்ணுறதில்ல. விவசாயிகளுக்கு நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும், நல்ல ப்ராடக்ட்டை கொடுக்கணும். விவசாயிகள் தலைமுறை கடந்து செல்கான் நினைக்கணும். செல்கான் பம்பு தான் இனிமேல் சப்மர்சிபிளே தேவையில்லை. ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் மட்டுமில்ல, நம்ம வந்து இந்தியா முழுக்க குறிப்பாக அமெரிக்காவுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அந்தளவுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியை நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் கொடுக்கும். எங்களை மீறி எங்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டு எந்த ஒரு ப்ராடக்ட் தப்பு நடக்கலாமா தவிர, பட் எங்கள் நான் தெரிஞ்ச எந்த ப்ராடக்ட்லையும் அந்த குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அதில் குறிப்பாக இப்போ கம்ப்ரஸருக்கு என்னென்ன பார்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து இதில் எது பெஸ்ட்டு அது எங்கே கிடைக்கும் அதை கொண்டு வந்து நாங்கள் பண்ணுறோம். இப்போ கம்ப்ரஸர்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அவங்க பேரிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 சைஸ் போடுறதுல 7 சைஸ் போடுவோம், 7 சைஸ் போடுறதுல 9 சைஸ், இந்த பேரிங் சைஸை பெருசாக போடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டபுள் ஆயில் சீல் போடுவோம். இப்போ கம்ப்ரஸர் இப்போ நம்ம தண்ணி அதிகமாக இருக்கும்போது லோடு வாங்கி ஆயில் சீல் பிடுங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா ப்ரெஷர் அதிகமாகும்போது கம்ப்ரஸர் ஆயில் சீல் பிடுங்கும். அதுக்காக என்ன டபுள் ஆயில் சீல் போடுறோம். இப்போ பேரிங்லாம் வந்து 7 சைஸ் போட்டாங்கன்னா இப்போ பர்டிகுலர் பர்சன் டிசி 500 எல்டிஹெச்பி ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் இருக்கும். அதுக்கெல்லாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிறது வந்து 6307 அப்படிங்கிற பேரிங் மட்டும் தான் போடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், 6309 ஒரு 2 சைஸு பெரிய பேரிங் போடுறோம். ஏன்னா பெரிய பேரிங் போட்டால் அப்படின்னா பேரிங் லைஃபும் வரும், லோடு ஹெவியாக கொடுக்கும்போது அந்த லோடை விஸ்டாண்ட் பண்ணி கம்ப்ரஸர் ப்ரெஷர் தரும், தண்ணி ஒரு 1500 இருந்தாலும் தண்ணியை தூக்கிட்டு வரும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பம்பிங்லாம் போடுறோம், 2 பைப்பில் தண்ணி எடுக்கிறோம், சப்ரஸோட அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரியான ஒரு நல்ல ஹெவியான ப்ராடக்ட்டை நம்ம கம்ப்ரஸரில் கொடுக்கணும். 1500 சர்வசாதாரமாக எடுக்கலாம். இன்றைக்கெல்லாம் போர் பார்த்தீங்கன்னா 2000 தாண்டி போயிட்டு இருக்குது. 2000 திரும்பும்போது நீங்கள் ஒரு 5 HP மோட்ரு நாங்கள் எல்லாத்துக்கும் 5 HP தான், 5 HP 7 HP நாங்கள் ரெக்கமெண்டு கிடையாது. 5 HP மோட்டர் 500 இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, 1500 இருந்தாலும் சரி, 5 HP மோட்டர் 7.5 ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸர் போட்டு 1500 தண்ணி எடுக்கலாம். இதில் ஒரே ஒரு செக் கன்சர்ன்னா போரில் ஸ்டோரேஜ் இருக்குதா, தண்ணி இருக்குதா, எவ்வளோ தண்ணி தண்ணி இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் தண்ணி இருக்குது, இதை மட்டும்தான் நாங்கள் செக் பண்ணுறோம். இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டா போதும். அதுக்கு என்ன சொல்கிறோம், சிங்கிள் தண்ணி கம்மியாக இருந்தால் சிங்கிள் பம்பு, தண்ணி அதிகமாக தான் டபுள் பம்பு, அதில் உறிஞ்சி போடுறதா ஒன்றை கழிஞ்சு போடுறதா அப்படிங்கிற முடிவு பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். உங்களுக்கு முதல்ல ஒரு ஓசை வெட்டுவாங்க, அதில் ஒரு 4 ஓட்டை போடுவாங்க, யாரோ சொல்ல சொல்லி விட்டுருவாங்க, நம்மளுக்கு ஓரளவு தண்ணி வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் புதுசு புதுசாக என்னென்ன வகையாக பண்ணியிருக்கீங்க சார், இப்போ இவ்வளோ தண்ணிகள் வந்துட்டு நம்மளுக்கு எடுத்ததற்கான காரணம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா போரில் தண்ணி எடுக்கிறதுக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த ஏர் கம்ப்ரஸர் சிஸ்டம் இதுதான் வந்து ஆரிஜின். ஆரம்ப காலமே போரில் தண்ணி எடுக்கிறது இதுதான். இதில் அப்போனா மோட்டர் ஓடும், கம்ப்ரஸர் ஓடும், மோட்ரு கம்ப்ரஸர் மோட்டர் வந்து கம்ப்ரஸரை சுற்றி விடும், அதில் வந்து காற்று வரும். காற்று வந்தோடனே இதில் ஏர் பைப், இதில் ஏர் உள்ளே போவோம், உள்ளே போனே ஜஸ்ட் ஒரு பெண்டு, அதில் ஒன்றும் கிடையாது, இதில் பெண்டு போட்டு இந்த ஏர் மேலே தூக்கிடுவாங்க. இந்த ஹோல்ஸ்லாம் தண்ணி உள்ளே போகிறது, இதுதான் பழைய சிஸ்டம். ஒன்றும் இல்லை, காற்று உள்ளே போனால் தண்ணி மேலே தள்ளிவிடும், இதுதான் விஷயம். ஒரு வெரி ரொம்ப அடிப்படையான ஒரு அறிவியல் அவ்வளோதான். இதில் வந்து ஒன்றும் பெருசாக தண்ணி மேலே வராது. அப்புறம் மெயினாக விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுறது உப்பு கட்டுறது. இந்த ஏர் கம்ப்ரஸர்னு போட்டாவே உப்பு வந்து பைப்பில் அப்படியே லேயர் மாதிரி ஒட்டி ஒரு ஸ்டேஜுக்கு அந்த பைப்பையே முழுசாக மூடிடும். இது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய சிரமம். அப்புறம் என்ன அப்படின்னா ஒன்றும் மேலே தூக்கி உப்பு போட்டு தட்டுவாங்க, இல்லை மிஷினில் விட்டு அதை உடைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையால தான் விவசாயிகள் சப்மர்சிபிளுக்கு போனாங்க. இப்போ 3 மேஜர் பிரச்சனை, தண்ணி கம்மியாக வர்றது, உப்பு கட்டுறது, இந்த பைப்பு மேலேங்கிலையும் தூக்கி வரணும். போன மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலே வந்துடும், மேலே வந்துச்சுன்னா கம்ப்ரஸர் காற்று போய் தண்ணியை தூக்காது. அப்போ என்ன வராங்க, பைப் ஒரு 200 மேலே இழுத்துடுவாங்க, அப்போ ஓட்டுவாங்க. இதுதான் 3 மேஜர் பிரச்சனை இந்த ஏர் கம்ப்ரஸரில் இருந்தது. சீப் அண்ட் பெஸ்ட் பட் பிரச்சனை, மூணு பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்க்கிறது தான் சப்மர்சல் வந்துச்சு, தண்ணி நிறையா வந்துச்சு, உடனே விவசாயிகள் சப்மர்சலுக்கு போயிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்த செல்கான் ஃபுட்பால் சுமார் பார்த்தீங்கன்னா ஒரு 25 மேற்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றிலையும் 3 மாடல் வரும், 25 மாடல் வரும். இந்த மாடல் போடும்போது என்னென்னலாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனை எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா வீடுகளுக்கான மாடல். இப்போ வீடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு 300 அடி 400 அடி 500 அடி இந்த மாதிரி இடத்துல போடுவாங்க. இது வீடுகளுக்கான மாடல். இது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் மாடல்னு சொல்லி, ஹைப்ரிட் மாடல் ரெண்டு டெக்னாலஜி சேர்த்துறோம். இப்போ சப்மர்சிபிள் எப்படி இம்ப்ளா சுற்றி தண்ணி மேலே வருதோ அதே மாதிரி இந்த ஏர் கம்ப்ரஸ்லையும் ஏர் உள்ளே போவோம், இம்ப்ளா சுற்றும் தண்ணி மேலே வரும். இன்னொரு டெக்னாலஜி வச்சுக்கணும், அது ஹைப்ரிட். ஹைப்ரிட் அப்படின்னா ரெண்டு டெக்னாலஜி, அதில் ஒரு டெக்னாலஜி இம்ப்ளர், இன்னொரு டெக்னாலஜி ஏர் வந்து ஒரு 200% பிரிக்கிறோம். இப்போ பழைய ஃபுட்பாலெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு விட்டு வரும், இதில் விட்டு விட்டு வராது. என்ன காரணம் அப்படின்னா ஏரை வந்து ஸ்மால் ஸ்மால் பப்புள்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக பிரிக்கும்போது அந்த மொத்த ஏரம் முழுசாக போகாமல் அது ஒரு 200 மாட்ஸாக பிரிக்கும்போது அந்த ஏர் வந்து தண்ணிக்குள்ளேயே மிங்கிளாகி தண்ணி மட்டும் கண்டினியூஸாக வரும். அது உப்பு கட்டுறதும் புரியாது, ஏன்னா தண்ணி விட்டு விட்டு வராது, கண்ணி கண்டினியூஸாக தண்ணி வரும்,
தண்ணிக்குள்ளே ஏருக்குள்ளேயே தண்ணிக்குள்ளேயே ஏருக்குள்ளே போயிடும். அதனால் கண்டினியூட்டி கிடைக்கும். இந்த தண்ணி அதிகமாக கிடைக்கும், உப்பு கட்டுறது கிடையாது. மேலே தூக்குறதுக்கு அது தனியாக நம்ம ஃபுட்பால் வச்சுக்கிறோம். இப்போ வீடுகளுக்கான மாடல், இந்த விவசாயத்துக்கு பார்த்திங்கன்னா மூணு மாடல், 500, 1000, 1500 கொடுக்குறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போர் ஆழத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம். விவசாயி கேட்டோன்னே என்ன கேட்பாங்கன்னா, எனக்கு 5 HP கம்ப்ரஸர் ஃபுட்பால் கொடுங்க, அப்படிலாம் கிடையாது. ஹெச்பி கணக்குலாம் கிடையாது, ஹெச்பி எதுவுமே நான் கேட்கவே மாட்டோம். வீடாக விவசாயமாக போர் எத்தனை அடி ஆழம், 500, 1000, 1500. தண்ணி குறைவாக இருந்தால் சிங்கிள் பம்பு, தண்ணி அதிகமாக இருந்தால் டபுள் பம்பு. இதுதான் விஷயம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இந்த செல்கான் டபுள் பம்பு, இதுதான் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். 100க்கு 200 மடங்கு சக்ஸஸ், 3 மடங்கு தண்ணி அதிகமாக வரும். சப்மர்சிபிளில் என்ன தண்ணி எடுக்க முடியலையோ அதை விட அதிகமான தண்ணியை இதில் கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் போய் 2 வாட்டர் பைப், ஒரு ஏர் பைப்பு தான், 2 வாட்டர் பைப்பு, இது ஒரு 1.5, இது ஒரு 1.5, டோட்டலாக 2.5 பைப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 தண்ணிக்கு மேலே எடுக்கலாம். தண்ணி அதிகமாக இருக்கும்போது ஸ்டோரேஜ் நல்லா இருக்கும்போது 3-3.5 தண்ணி கூட வரும், கண்டினியூஸாக வரும். இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நமக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்குறாங்க, பேட்டர்ன் டிசைன் எல்லாமே பண்ணிக்கிறோம். இது யாரும் டூப்ளிகேட் போடக்கூடாது. இப்போ சில மேலே லீகல் ஆக்ஷன் எடுத்துருக்குறோம், சில ரிமாண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டுருக்கு. சில என்ன பண்ணுறாங்க, நாங்கள் போய் கேட்க மேட்டனா அதுக்கப்புறம் விடுறதில்ல, அதுக்கப்புறம் டூப்ளிகேட்டாக தெரியாதனமாக கடையில் பின்னாடி வச்சு வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஹைகோர்ட்டில் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கிறோம், இவங்களை ரிமாண்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. திருப்பி இந்த வீடியோ வாயிலாக இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு திருப்பி ஒரு வார்னிங்காக சொல்கிற விஷயம், இதை நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணி இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணியிருந்தீங்கன்னா கூடிய விரைவில் ரிமாண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம். அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இது வந்து ஃபில்டர், இதற்காக ஃபில்டர் கொடுக்க அப்படின்னா, இந்த ஃபுட்பால் வந்து நாசில் டெக்னாலஜின்னு இருக்குது. நாசில் அப்படின்னா ஒரு சின்ன ஹோல்ஸ், மைனூட் ஹோல்ஸ்குள்ள தான் ஏர் போகும். அது மாதிரி ஏதாவது டஸ்ட்டு கம்ப்ரஸர்லேருந்து வந்தாலும் ஆயில் பார்ட்ஸ் வரும், அதெல்லாம் டஸ்ட்டாக வரும். அதெல்லாம் வந்துச்சுன்னா இந்த ஃபுட்பாலில் போய் அடைச்சிக்கும், அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃபில்டரில் போய் ஃபில்டர் அவுட் பண்ணி போகிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் இன்னொன்று இந்த டபுள் பம்பிலையும் இன்னொன்று பார்த்து பார்த்தீங்கன்னா, இந்த தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், கும்பகோணம் இந்த மாதிரி ஏரியாக்கெலாம் பார்த்தீங்கன்னா போர் ஆள் ரொம்ப கம்மியாக இருக்கும். 100 அடி 150 அடி தான் போடுவாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ண பம்ப்பு இதில் பார்த்திங்க அப்படின்னா, இதுலேயும் ஒரு ஏர் போய் 2 வாட்டர் பைப்பு. இது என்ன அப்படின்னா 2 இன்ச் வாட்டர் வரும், டோட்டலாக 4 இன்ச் தண்ணி. ப்ரெஷர் கிடைக்கும் போது 5 இன்ச் தண்ணி கூட எடுக்கலாம். 5 இன்ச் தண்ணி 5 HP கம்ப்ரஸர் தான். இந்த விவசாயிகள் எங்களை கேட்பாங்க, ஏங்க எங்களுக்கு 10 HP ஓடுது, 15 HP ஓடுது. எங்கள் சிஸ்டத்தில், ஏர் கம்ப்ரஸ் சிஸ்டத்தில் எங்கே போட்டாலும் எத்தனை அடியாக இருந்தாலும் விவசாயத்துக்குன்னா 5 HP தான். கம்ப்ரஸர் அதிகபட்சம் 5 நார்மல் கொடுப்போம், இல்லை 7 HP ஹை, ஆழம் அதிகமாக போனால் 7 HP ஹை ப்ரெஷர். இது மட்டும்தான் இந்த 2 சிஸ்டத்துலேயும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் புதுசாக இது பண்ணிக்கிறோம். இப்போ வீடுகளுக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக போட்டிருக்கோம், வீடுகளுக்கும் ஆக்சிலரி பம்பு. இது என்ன அப்படின்னா, தண்ணி மழை காலத்தில் தண்ணி தூக்காது, விவசாயிகள் பைப்பு மேலே இருக்கும். அதுவும் வீடுகளுக்கும் ரொம்ப சிரமம், ஏன்னா வீடுகளுக்கு வரிசை கொடுக்குற பைப்பு, விவசாயினா கூட காட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் இழுத்து போகலாம், எப்போ வேணாலும் விட்டுக்கலாம், யாரும் கேட்க போகிறது கிடையாது. பட் வீட்டுக்கு அந்த மாதிரி பண்ண முடியாது. வீட்டுக்கு இப்போ கூட இப்போ மழை காலத்தில் தண்ணி 2 நாள் மழை வந்துச்சுன்னா மோட்டர் லோடாகி மோட்டர் காயில் போகும், அந்த மாதிரி பிரச்சனை இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தோம். அதுக்காக வீட்டுக்கு தனியாக 1 காரை போட்டு சின்னதாக பண்ணிக்கிறோம். இதுக்கும் தனி ஃபில்டர் ஃபில்டர் வச்சுக்கிறோம், இதுக்கும் இந்த மாதிரி சின்ன ஃபில்டர், வீடுகளுக்கும் சின்ன சைஸில் எக்கனாமிக்கலாக விலை குறைவாக ஃபில்டர் போட்டு கொடுக்குறோம். இது விவசாயத்துக்கு போகும்போது இது பம்பு கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான். இந்த மாதிரி A to Z மாடல் என்னென்ன பிரச்சனையாக இருக்குதோ எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி விவசாயிகளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு சிம்பிளாக புரியுற மாதிரி சொன்னால், சப்மர்சிபிள் குதிரை கொள்ளு வச்சா தான் வேலை செய்யும், எங்கள் ஏர் கம்ப்ரஸ்ங்கிறது கழுதை, ரோட்டில் இருக்கிற பேப்பரை தின்னு கூட வந்து நமக்காக வேலை செய்யும். உங்களுக்கு கழுதை வேணுமா இல்லை குதிரை வேணுமா, குதிரை மாதிரி நம்ம ஹைஃபையாக மெயின்டைன் பண்ணணுமா, இல்லை கழுதை மாதிரி அப்படியே எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் இல்லாமல் உங்கள் போரில் தண்ணி எடுக்கணுமா, நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. இது சீப் அண்ட் பெஸ்ட்டு, இது விளம்பரத்துக்காக எடுக்கக்கூடிய வீடியோ கிடையாது. ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைஞ்சதுனால எல்லா யூடியூப் சேனல்காரும் நம்மளை வந்து இதை வந்து விவசாயிகளுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, ஓகேங்களா. சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளுக்கெல்லாம் ஒரு 200 அடி 300 அடி இருக்கும், அந்த மாதிரிக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக போடணும். அந்த மாதிரி மோனோ கம்ப்ரஸர், மோனோ கம்ப்ரஸர்னால் மோட்டரும் கம்ப்ரஸரும் ஜாயிண்டாக இருக்கும். இதில் 1 HP, 1.5 HP, 2 HP வரைக்கும் அப்டு 400 to 450 அடி வரைக்கும் தண்ணி எடுக்கலாம். இது விலை குறைவாக கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி மோனோ கம்ப்ரஸர் போட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். ஆமாம், கொஞ்சம் சவுண்டு கம்மியாக தான் வரும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக தண்ணி எடுத்துக்கலாம். அது தொடர்ந்து விவசாயிகளுக்கு, விவசாயிகள் நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அந்த பழைய மோட்டர் இது ரொம்ப யாரும் பழைய மோட்டர்னாவே யோசிப்பாங்க, என்ன பழசு எதுக்கு வாங்கணும், பழசெல்லாம் கிடையாது, ஓல்ட் இஸ் கோல்டுங்கிற மாதிரி பழைய மோட்டரில் ஹெவியாக வரும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹெவியான மோட்டர்லாம் இப்போ கிடைக்காது. இப்போ வர்ற புது மோட்டரில் இந்த ஹெவினஸ்ஸு, உள்ள காப்பர் கம்பியோட குவாலிட்டி இதெல்லாம் இப்போ வர்றதில்ல. அதனால் என்ன பண்ணுறோம், பழைய மோட்டரு விவசாயிகளுக்காக ரொம்ப தேடி பிடிச்சி ஒரு 8000, 9000, 10000 அந்த மாதிரி என்ன எந்த மாதிரி கிடைக்குதோ அந்த மாதிரி கிடைச்சி வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி புது இந்த 2 HP மோட்டர்லாம் புது மோட்டரே கிடைக்கும், புது மோட்டரே இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து குவாலிட்டியாக இருக்கும். நம்ம வந்து காப்பர்லேருந்து காப்பர்லேயே காப்பர் தான் போட்டு கோர்லேருந்து தான் பெருசாக போட்டு பிராண்டட் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்களோ அதே பண்ணுறோம். பட் பிராண்டட் கம்பெனியில் 30 to 40% விலை கம்மியாக
கொடுக்கலாம். அது தொடர்ந்து கம்ப்ரஸர்ஸ், கம்ப்ரஸர் நம்ம வந்து நிறைய கம்ப்ரஸர்ஸ் நம்ம 2 HP, 3 HP, 5 HP, 7 HP, ஹை ப்ரெஷர், நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டியில் கொடுக்குறோம். எல்லாமே நம்மளுடைய சொந்த தயாரிப்பு, 1 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்டன் பேரிங் ரிங்ஸ் எல்லாமே ஹையஸ்ட் குவாலிட்டி போகிறோம். எஸ்கே பேரிங்கு, ஐபிஎல் ரிங்ஸு, லார்சன் பிஸ்டனு, இல்லை HAP, இந்த மாதிரி ஹையஸ்ட் குவாலிட்டியில் இன்ஷூர் பண்ணுறோம். 1 இயர் நம்ம கம்ப்ளீட் வாரண்டியோட கொடுக்குறோம். மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பைப்பில் உப்பு கட்டுறதை பற்றி சொன்னேன். உப்பு கட்டுறதை குறைக்கிறது 3 மெத்தட். ஒன்று, அந்த இம்ப்ளர் மாடல் குட்பால், நம்ம போடுற இம்ப்ளர் மாடல் குட்பால். ஏன் உப்பு குறையுது அப்படின்னா, அந்த தயிர் கடையும் போது வெண்ணெய் எப்படி வருதோ அதே மாதிரி ஏர் போய் உள்ள தண்ணி போய் அலாசும் போது அந்த சாமிங் எஃபெக்ட், அந்த அலாசும் போது அது வந்து உப்பாக மாறுது. அது வந்து நார்மல் ஃபுட்பால், பிவிசி ஃபுட்பாலில் ஃபார்ம் ஆகுது. அதுதான் மேஜர் பிரச்சனை. இப்போ நம்ம இம்ப்ளர் மாடல் வந்து அந்த அலாசர் கூடாது, போனோடனே சல்லு சல்லு தண்ணி மேலே கொண்டு வந்துடும். அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். கண்டினியூட்டி கிடைக்கும் போது அந்த தண்ணி அங்கே ஸ்டாக்னட் ஆகாது, தண்ணி மேலே வந்து உப்பு குறையும். அது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தடு, இந்த மாதிரி பைப்பு, இப்போ HDPE பைப், எல்லோரும் HDPE பைப்னா கருப்பு கலர் தான் இருப்பாங்க. பட் அது என்ன ஒரு டெக்னிக்கல் இருக்குது யாரும் பார்க்குறதில்ல. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் கலர் கோட்டிங் கொடுப்பாங்க. இந்த ஒயிட் கலர் கோட்டிங்னா வலுவலுப்பு இருக்கும். மற்ற பைப்லாம் பார்த்தீங்கன்னா சுறுசுறுன்னு இருக்கும். சுறுசுறுனா டக்குனு உப்பு வந்து ஃபார்ம் ஆகி லேயர் லேயராக ஃபார்ம் ஆகி டக்குனு பைப் அடைச்சிக்கும். அதுக்காக அந்த வலுவலுப்பு வரும். இந்த வலுவலுப்பு வந்துச்சுன்னா உப்பு ஒட்டாது. அதனால் விவசாயிகள் வாங்கும்போது இந்த மாதிரி ஒயிட் கலர் கோட்டிங்கில் பைப்பை வாங்கணும். மூணாவது மருத்துவ ஏர் டேங்க், இப்போ நம்மளே கொடுத்துட்டுருக்குறோம். ஏர் டேங்க் என்ன அப்படின்னா, வர கம்ப்ரஸர்னு வர காற்று அந்த டேங்கில் நின்று கூலாகி அங்கே வந்து ஒயிட் கலர் வாட்டர் மாதிரி ஒன்று போகும். அது அப்புறம் 2 நாளைக்கு மட்டும் பிடிங்கிடணும். அது பிடிங்கிடணும், அதுலேயும் உப்பு குறையுது. மொத்தமாக உப்பு குறையிறதுக்கு 3 மெத்தடு, இம்ப்ளர் மாடல் ஃபுட்பால், ஒயிட் கலர் கோட்டிங் பைப்பு, அந்த ஏர் டேங்க், ஏர் வந்து நின்று அப்புறம் கூலாகி போருக்குள்ளே போகும். அப்படி பண்ணும்போது உப்பு குறையும். சில்கான்ல ஸ்டார்டர் பண்ணிக்கிறதா கேள்விப்பட்டேன் சார். அது போக நீங்களும் சொல்லியிருந்தீங்க வீடியோ பதிவில். மற்ற ஸ்டார்டருக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசங்களாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக செல்கானாவே வித்தியாசம். செல்கானாவே மற்றவங்கள்ட்ட இல்லாத நம்மகிட்ட இருக்கிறோம் புதுமை. இதுதான் செல்கானோட தாரக மந்திரம். இன்னொரு கீவேர்டாக சொல்லுவோம், விவசாயத்தால் நாம், விவசாயிகளுக்காக நாங்கள். திருப்பி திருப்பி சொல் இந்த இதுதான் எங்களுடைய லைனாக வச்சு ஒரு தாரக மந்திரம் வச்சு நம்ம விவசாயிகளுக்கு கவர் பண்ணிட்டுருக்கிறோம். எங்கள் ஸ்டார்டர் பார்த்திங்கன்னா எல்லாமே மைக்ரோ கண்ட்ரோல் பேஸ்டு ஸ்டார்டர். எல்லாமே வந்து நீங்கள் சொன்ன ஆர்டரி ஸ்டார்டர்லாம் கிடையாது. ஆர்டினரியாக அந்த ரிலே ஆன் பண்ணிக்கிட்டு பயில் அமுத்துறது இதெல்லாம் கிடையாது. எங்களை எல்லாமே கம்ப்ளீட்லி அட்வான்ஸ்டு பிக் மைக்ரோ கண்ட்ரோலில் போட்டு 24 மணி நேரமும் வோல்டேஜ் என்ன, கரண்ட் என்ன, தண்ணி இருக்குதா இல்லையா, இடி மின்னல், இந்த மாதிரி ஆட்டோ ஸ்டார்ட்டு எல்லாமே மோட்டருக்கு என்னென்ன தேவையோ அத்தையும் செய்யக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோல் பேஸ்டு டிஜிட்டல் ஸ்டார்டர் மட்டும்தான் பண்ணுறோம். ஆர்டினரி ஸ்டார்டர் நாங்கள் பண்ணுறதில்ல. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த கண்ட்ரோலர்ஸே பார்த்திங்கன்னா ஒரு 15க்கும் மேற்பட்ட கண்ட்ரோலர்ஸ் இருக்குது. சிங்கிள் ஃபேஸு, 3 ஃபேஸு, ஆர்டி மாடல், 2 ஃபேஸ் 3 ஃபேஸு, மொபைல் ஸ்டார்ட்ரு, 3 ஃபேஸ் ஸ்டார்ட்ரு, இது வந்து 2 ஃபேஸ் 3 ஃபேஸ், இந்த மாதிரி என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதோ அத்தனையும் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரொம்ப வேணும்னா நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 3 ஃபேஸ் கண்ட்ரோலர். 3 ஃபேஸ் கண்ட்ரோலர் என்ன அப்படின்னா, நீங்கள் பழைய ஸ்டார்ட்டர் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ரிலே மாடல் வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து இதை கனெக்ட் பண்ணி என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஸ்டார்ட்டரே புதுசாக வேணுன்னா இந்த இதை வாங்கிக்கலாம். எனக்கு வந்து 3 ஃபேஸுங்க, இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட்டர் வாங்கினா இது ஸ்டார்ட்டர் கம் கண்ட்ரோலர் ரெண்டும் அட்டாச்சு. சிங்கிள் ஃபேஸு, 3 ஃபேஸு, அது மாதிரி 2 ஃபேஸ் 3 ஃபேஸ். இப்போ நீங்கள் விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி நேரம் தான் கரண்ட் கொடுக்குறாங்க 2 ஃபேஸில், மீதி 12 மணி நேரம் 3 ஃபேஸ் கொடுக்குறாங்க. அந்த 2 ஃபேஸ்னு விவசாயிகள் ஓட்டணும். 24 மணி நேரம் மோட்டர் ஓடனா தான் விவசாயத்தை எல்லாமே எடுக்க முடியும், இல்லைன்னா வெள்ளாமே காஞ்சி போயிடும். அதுக்காக என்ன பண்ணுறா, விவசாயிகள் 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் வாங்குறாங்க. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், பட் இருந்தாலும் விவசாயிகள் ஓட்டியே அவங்க கண்டிஷனுக்காக ஓட்டுறாங்க. இப்போ நாங்கள் அதனால தான் அந்த ரிஸ்க்கு அவாய்ட் பண்ணி மோட்டர் வந்து எந்த காரணத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடணும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கம்பெனிக்கே பேர் பார்த்தீங்கன்னா செல்கான் மோட்டர் டாக்டர்னு வச்சுருப்போம். நீங்கள் கூட பார்க்கலாம், எல்லா ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா செல்கான் மோட்டர் டாக்டர். இப்போ டாக்டர் எப்படி பேஷண்ட்டோட வோல்டேஜு, பிளட் ப்ரெஷரு, சுகரு, பிபி இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாரோ, அதே மாதிரி இந்த மைக்ரோ கண்ட்ரோல் பேஸ்டு ஸ்டார்ட்ரு மோட்டருக்கு வோல்டேஜ் என்ன வருது, கரண்ட் எடுக்குது, தண்ணி இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்துக்கும். அதனால தான் அந்த நேமே வச்சுக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் இது வந்து 2 ஃபேஸ் 3 ஃபேஸ் இதுதான் மெயின். இது என்ன அப்படின்னா இது வந்து 12 வேலை செய்யும். இப்போ மோட்டர் ஆன் பண்ண உடனே வோல்டேஜ் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கூட பார்க்கலாம், இப்போ ஸ்டார்ட்டர் ஆன் பண்ண உடனே ஆன் பண்ணி இதில் காட்டணும்லாம். செல்கான் ஸ்டார்டர்ஸ் 01 போட்டு இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வருது எல்லாமே இதில் ஆட்டோ ஸ்டார்ட்டர்ஸ், சிங்கிள் ஃபேஸ் பிரிவெண்ட், ஆட்டோ ஸ்டார்ட் டைம் ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்டார்ட் ஆன உடனே அந்த டைம் முடிஞ்ச உடனே மோட்டர் ஆன் ஆகும். 2 ஃபேஸ்லேயும் ஓடும், 3 ஃபேஸ்லேயும் ஓடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் ஆன் ஆட்டோ ஆட்டோமேட்டிக் ஓடுது. இப்போ ஆட்டோமேட்டிக் ஓடனே மோட்டர் ஆன் ஆகிரும். ஆன் ஆன உடனே அந்த மோட்டரில் என்ன ஆம்ஸ் இருக்குங்கிறத காட்டும். 3 ஃபேஸ் மோட்டர், இதில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜு கரண்ட்டு,
வோல்டேஜ் என்ன வருது கரண்ட் எடுது. இதில் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை ரன் ஓவர்லோடுன்ட்டு. ட்ரை ரன் அப்படிலாம் தண்ணிலேயே ஆஃப் ஆகிறது, ஓவர்லோடுனா அதிகமாக ஆம்ஸ் எடுத்தால் மோட்டர் ஆஃப் ஆகுது. இந்த ரெண்டு கண்டிஷனுமே மோட்டர் வந்து இமீடியட்டாக காயில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தண்ணியெலாம் ஒன்று வெறும் மோட்டோன்னா இந்த பர்டிகுலர் சப்மர்சிபிள்லாம் மோட்டர் காயிலே போயிடும். நீங்கள் இது ஒரு 7,000-8,000 சேர்த்து வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 50,000 ஒரு 1,00,000 உள்ள மோட்டரை வந்து பாதுகாப்புக்குது. அதுக்காக தான் இந்த மோட்டர் டாக்டர்னு கொடுக்குறோம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடி மின்னல், இது பார்த்தீங்கன்னா லைட்னிங் ப்ரொடக்ட்னு கொடுத்துருக்கோம். இடி மின்னல் தான் வந்துச்சு அப்படின்னா இந்த இது வந்து இந்த ஃபியூஸ் இருக்கும், ஒரு 3 ஃபியூஸ், கண்ட்ரோலர் ஃபியூஸ் போடுவோம், 4 ஃபியூஸ் இருக்கும், சைடில் கண்ட்ரோலர் ஃபியூஸ் கொடுத்துருப்போம். இது வந்து என்ன அப்படின்னா இடி விழுந்தனையும் எக்ஸஸ் வோல்டேஜ் வந்து ஃபியூஸ் போகும். ஃபியூஸ் போன உடனே இந்த கண்ட்ரோலர் ஆஃப் ஆகும். கண்ட்ரோல் ஆஃப் பண்ணால் உடனே டோட்டல் மோட்டரே டிஸ்கனெக்ட் ஆகும். இடி வந்து எந்த காரணத்து கொண்டு இங்கே வராது. பழைய ஸ்டார்டரில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நியூட்ரல் கொண்டாந்துருப்பாங்க. 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இடி விழுந்தால் கூட அந்த நியூட்ரல் வழியாக சப்ளை வந்து நேராக ஸ்டார்டருக்கு வந்து ஸ்டார்டர் போய் ஸ்டார்டர் வந்து மோட்டரும் போயிடும். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. விவசாயிகள் ஏகப்பட்ட பேர் இந்த மோட்டர் காயில் போனது காரணம் இதுதான் ஒரு மேஜர் இஷ்யூ. அது மழை காலத்துலேயே தான் பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் மோட்டர் காயில் போகும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் இந்த 2+3+. அதை நோக்கி பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம இதுக்கு ஒரு குறிப்பாக ஒரு மொபைல் ஷட்டர் நான் கையில் எடுத்து சொல்கிறேன். மொபைல் ஷட்டர் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 மோட்டருக்கு மொபைல் ஷட்டர் கொடுத்துருக்கோம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா 1 மோட்டர் தான் வச்சுருப்பாங்க. இவனுக்கு கிடத்த மோட்டர் வச்சுருப்பாங்க இல்லைனா போர் மோட்டர் வச்சுருப்பாங்க. நம்ம இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் மொபைல் ஷட்டர் ஃபார் 2 மோட்டர்ஸ். சேஞ்ச் ஓரே இல்லாமல் கிணத்து மோட்டரே ஆன் பண்ணிக்கலாம், போர் மோட்டரே ஆன் பண்ணிக்கலாம். இதுலேயும் குறிப்பாக என்ன அப்படின்னா கிணத்துல தண்ணி இல்லைன்னா கிணத்து மோட்டர் ஆஃப் ஆகிட்டு உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக போர் மோட்டரு ஆன் ஆகிக்கும். ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, போர்லேருந்து தண்ணி கொண்டாந்து உள்ளே விட்டு கிணத்துல விட்டு அது ட்ரிப்பு மூலமாக இல்லை விட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் நார்மலாக இல்லை ஒரு 80% விவசாயிகள் பண்ணுறது. மோட்டர் நீங்கள் இல்லை அப்படின்னா 2 மொபைல் ஷட்டர் போடணும். கிடந்த மோட்டருக்கு ஒரு மொபைல் ஷட்டர் போகணும், அது தனியாக சிம் வாங்கணும். போர் மோட்டருக்கு தனியாக ஒரு மொபைல் ஷட்டர் வாங்கி அது தனியாக சிம் வாங்கணும். இந்த ரெண்டு இந்த பிரச்சனை இருக்குது. அப்படி இருந்தாலும் சேஞ்ச் ஒரு மாதிரி நீ அங்கே போயாகணும். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி மோட்டரை ஆன் பண்ணிக்கலாம், கம்ப்ரஸரையும் ஆன் பண்ணிக்கலாம், போரையும் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி ஒன்று தண்ணி இல்லைன்னா ஒன்று அடுத்து ஆஃப் ஆகிட்டு அடுத்த மோட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதை வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸில் இன்ஃபர்மேஷன் பண்ணுவோம். இதுக்கான ஆப் மாடலும் டெவலப் ஆகிடுது. கூடிய உள்ள ஆப்பும் அதுக்காக வந்துடும். ஒரு இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டு விவசாயிக்கு என்ன தேவையோ எஸ் ஏ விவசாய நாங்கள் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு அதுக்கான ப்ராடக்டை நம்ம டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம பெரும்பாலான புது விவசாயிகளுக்கு மோட்டர் கம்ப்ரஷன் என்னென்னு தெரியல, அதனால இதை காமிக்கிறோம். இது மோட்ரு, பழைய மோட்ரு, அந்த பழைய கம்பெனி ஃபாதர் வாங்கிட்டு வந்தால் ரொம்ப வருஷமாக ஓடிட்டுருக்குது. இது கம்ப்ரஸர் நம்மளே செஞ்சுட்ருக்குறோம். இப்போ இந்த கம்ப்ரஸர் ஆன் பண்ணுறோம், எப்படி ஆன் ஆகுதுங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி வரதை பார்க்கலாம். இப்போ பழைய பிவிசி ஃபுட்பால் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு விட்டு தான் வரும். இப்போ நம்ம செல்கான் ஃபுட்பால் ஹைப்ரிட் மாடலில் தண்ணி எப்படி கண்டினியூஸாக வருதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ஷோக்கு. இது 5 HP மோட்டர், 5 HP கம்ப்ரஸர் ஓடுது. போர் ஒரு 600 அடி ஆழம். இது 1.5 பைப்பு. 1.5 பைப்பில் தண்ணி எப்படி வருதுங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா நம்ம வந்து வாய் வார்த்தைகள் கிடையாது, எல்லாமே கன்ஃபார்மாக ஃபீல்டில் போய் ப்ரூஃப் எடுக்கிறோம். இது நம்ம கம்பெனிலேயே டெஸ்ட் எடுப்ப போர் தண்ணி எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு இல்லை ஃபஸ்ட் ஷோக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வரும். அந்த அந்த ஃபஸ்ட் ஷோக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த உண்மையான ரிசல்ட் என்னங்கிறது தெரியும். இதில் பார்க்கலாங்க, இந்த இதுதான் கண்டினியூட்டியான வாட்டர். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் பப்புள்ஸ் எல்லாமே உள்ளே மிங்கிள் ஆகிக்கும். இது வில விலையே வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே பப்புள்ஸு. நீ இதே பழைய பிவிசி ஃபுட்பாலாக இருந்தால் என்ன தான் தண்ணி இருந்தாலும் அந்த கேப் கொஞ்சம் கேப்பு வந்தே தீரும். பட் நம்மள வந்து அந்த கேப்புங்கிறது எதுவுமே வராது, கண்டினியூஸாக வரும். இதில் நீங்கள் நல்லாவே பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டாக வர்றது பூராமே காற்று. இதுதான் நம்ம டெக்னாலஜி. இப்போ எங்கே ஃபுட்பாலில் தண்ணி வந்தாலும் செல்கான் ஃபுட்பாலில் அந்த தண்ணி பார்த்தா சொல்லிடலாம். இதை எதையும் பார்க்க வேண்டியது, தண்ணி வச்சே சொல்லிடலாம் இது செல்கான் பம்பு தான் அப்படிங்கிறத விவசாயிகள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நம்ம பழைய ஆயில் இன்ஜினு, பழைய ஆயில் இன்ஜின் வந்து கம்ப்ரஸராக மாற்றிருக்கிறோம். இது ஒன்றும் கிடையாது, இது வந்து ஹெட்டு. இந்த ஹெட்டை பார்த்திங்க அப்படின்னா பழைய இன்ஜினை ஹெட்டை கழட்டிட்டு இந்த கம்ப்ரஸர் ஹெட்டு மாற்றிருக்கிறோம். இதில் என்ன பியூட்டி அப்படின்னா இது சைஸ் கொஞ்சம் பெருசு, அதுதான் கொஞ்சம் ட்ராபாக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பேரிங் வந்து ரொம்ப பெரிய பேரிங், 30 வருஷம் ஆகும் இந்த பேரிங் போகாது. பட் இருந்தாலும் ஒரு உள்ள இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் 5-7 லிட்டர் ஆயில் லிட்டரில் ஆயிலில் வந்து அந்த ஆயில் அந்த பேரிங் இருக்குது. இந்த லைஃப் வரைக்குமே இந்த பேரிங் வரும். இந்த கம்ப்ரஸர் அப்படின்னா மிதி நார்மல் கம்ப்ரஸர் வந்துன்னா 4-5 வருஷத்தில் அவங்க எல்லாம் மாற்றி ஆகணும். பட் இதில் வந்து அந்த பேரிங் மாற்றுற எந்த பிரச்சனையும் கிடையாது நமக்கு. அப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிலிண்டர் சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சிலிண்டர். இப்போ நார்மல் கம்ப்ரஸரை விட 2 மடங்கு பெருசு, 2 மடங்கு காற்று வரும். இது வந்து ஒரு 500-600 அடி இருந்ததுன்னா 2 போர் கூட நம்ம விட்டு எடுத்துக்கலாம். காற்று அதிகமாக வரும்,
பேரிங் போகாது, பழைய ஆயில் இன்ஜின் இருந்ததுன்னா நீங்கள் அதை கம்ப்ரஸராக மாற்றிக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது எப்படி ஆன் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெயினாக அந்த விவசாயிகள் வந்து இந்த ஏர் ரிலீஸ் வால் போடுறோம். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக போடும்போது காற்றோட மோட்டர் திருப்பி கரண்ட் நின்று போயிட்டு வந்துச்சுன்னா காற்றோட மோட்டர் ஆன் பண்ணக்கூடாது. நம்ம ஏர் ரிலீஸ் வால் கம்பல்சரி எல்லோரும் போடுறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போருக்கு இந்த காற்றை ரெண்டாக பிரித்து விடலாம். இதெல்லாம் வால் போட்டு டைமர் போட்டு அஞ்சு போர் ஆறு போர் கூட டைமர் போட்டு மாற்றி விடலாம். இல்லை இது வந்து காற்று கரண்ட் நின்று போச்சுன்னா உடனே ஏரை ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி ஏர் ரிலீஸ் வால்ங்கிறது கம்பரசருக்கு மெயின். விவசாயிகள் நோட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ இனோவேட்டிவாக பண்ணிக்கிறோம். இனோவேட்டிவ் அப்படின்னா என்ன, பழைய சிங்கில் என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ப்ளைவில் மட்டும் தனியாக எடுத்துகிட்டு போய் வச்சு ஒரு மோட்டர் ரெண்டு கம்ப்ரஸர் மூணு கம்ப்ரஸர் நாலு கம்ப்ரஸர் வரைக்கும் ஓட்டாங்க. இந்த ப்ளைவில் தனியாக வச்சோம்னா இது வந்து வீல் ஓட ஓட ஒன்றும் பேரிங்கில் கட் ஆகிரும், இல்லை பெல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க வந்து ரொம்ப பழைய மத்தில் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஃபெயிலியர் மாடலில் விட்டுட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், அந்த ப்ளைவில் போய் அந்த ஆயில் இன்ஜினே வச்சிட்டோம். ஆயில் இன்ஜின் வைக்கும்போது இது ஒரு கம்ப்ரஸர் ஆக்ட் ஆகுது. ப்ளைவில் கம் கம்ப்ரஸர் புரிஞ்சுங்களா. இந்த மோட்டரில் இந்த ப்ளைவில் வித் கம்ப்ரஸர் ஓடும், பக்கத்தில் இன்னொரு கம்ப்ரஸர். இப்போ இந்த செட்டப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு மோட்டர் ஓட்டி ரெண்டு கம்ப்ரஸர் ஓட்டி நாலு போரில் தண்ணி எடுக்கலாம். ஒரு மோட்டர் ரெண்டு கம்ப்ரஸர் ஒரு ஐநூற்று அறுநூறு வந்து நாலு போரில் தண்ணி எடுக்கலாம். இதுக்கு நம்ம டிசைன் ஆல்ரெடி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி இதில் வந்து இன்னொரு கம்ப்ரஸர் இந்தரில் போடலாம். இதே மாதிரி ஒரு புள்ளி இந்தரில் இதில் இந்த ஷாப்பில் கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு கம்ப்ரஸர் வைக்கலாம். இது கம்ப்ரஸர்னால் மூணாவது கம்ப்ரஸர் ஆறு போரில் தண்ணி எடுக்கலாம். திருப்பி இன்னொரு எட்டு இன்னொரு இன்னொரு கம்ப்ரஸர் இதே மாதிரி இங்கே ஒரு வீல் இருக்குதா, இந்த வீலை வச்சு இன்னொரு பெல்ட்டை போட்டு இந்த ஒரு கம்ப்ரஸர் செட் பண்ணி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரே மோட்டரில் நாலு கம்ப்ரஸர், மூணு நார்மல் கம்ப்ரஸர் ஒன்று ஆயில் இன்ஜின் கம்ப்ரஸர், நாலு கம்ப்ரஸரை வச்சு எட்டு போரில் தண்ணி எடுக்கலாம். ஒரே அஞ்சு ஹெச்பி மோட்டரு இல்லை ஏழு ஹெச்பி மோட்டர் வச்சுட்டு எட்டு போரில் தண்ணி எடுக்கலாம். இது ஒன்லி வந்து இந்த ஏர் கம்ப்ரஸர் சிஸ்டம் மட்டும் தான் சாத்தியம். நீங்கள் வந்து சப்மர்சிபிள் மோட்டராக இருந்தால் ஒரே ஒரு போர் தான் தண்ணி எடுக்க முடியும். அது தண்ணி இல்லைனா மேலே தான் தூக்கி தெரியும். இதில் எந்த இது தான் சொல்ல தான் மாப்பியா சொன்னால் கழுதைன்னு சொன்னால் இது கழுத மாதிரி பல வேலைகளை செய்யும், பிரச்சனையெல்லாம் வேலை செய்யும். நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு மெயின்டெனன்ஸு இந்த தூக்கி தெரிகிறது எந்த வேலையும் இதில் கிடையாது. கண்டிப்பாக சார். இப்போ தண்ணி இல்லாமல் ஒரு நாலு போர் அஞ்சு போர் ஓட்டுற விவசாயிகளை வந்து சார் எல்லா போர்லேயுமே கம்ப்ரஸர் மாட்டிட்டு சார் அளவு ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் சொன்ன மாதிரி ஏர் பிரிச்சு எடுத்துக்கலாமல சார், அப்படியும் பண்ணலாம். அதை நம்ம பார்த்தோம்ல, அதில் டைமர் பார்த்தோம்ல, அந்த கேட் வரல டைமர் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு ஒரு மணி நேரம் ஆஃப் ஆகி போய் அஞ்சு போர்லையும் தண்ணி எடுத்துக்கலாம். இது என்னமே வறட்சி காலத்தில் மல்டி போர் இருந்து தண்ணியெலாம் கம்மியாக இருந்ததுன்னா அஞ்சு போர்லேயும் அட்ட டைம்லையும் எடுக்கலாம், இல்லை நம்ம டைமர் போட்டு கூட எடுத்துக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா இப்போ போர் மோட்டர்லாம் இறக்கிறதுக்கு நம்ம செயின் பிளாக் மிஷின் வச்சுருக்காங்க, மிஷின் கொண்டு போகிறாங்க, டக்குன்னு ஒன்று போய் அந்த போரில் வச்சு இறக்கிறாங்க. பட் வந்து கம்ப்ரஸருக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் கையில் தான் எடுத்துகிட்ருப்பாங்க. இப்போ நம்ம பர்டிகுலர் பார்த்திங்கன்னா நம்ம டபுள் பம்ப் வருது, ரெண்டு பைப், ரெண்டு வாட்டர் பைப்பு ஒரு ஏர் பைப்பு. இப்போ நீங்கள் ஒரு ஐநூறு அடி ஆயிரம் அடி ஆயிரத்தி ஐநூறுலாம் போச்சுன்னா உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டருக்கு போயிடும். அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் சேர்ந்து பைப்பில் இழுத்துட்டு போய் ஏர் பைப்பு ரெண்டையும் ஜாயின் பண்ணி அது இழுக்கும்போது கல்லில் பட்டுச்சுன்னா பைப்பு டேமேஜ் ஆயிரும், சில இதில் பெண்டாகி காற்றே வராது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் விவசாயிகள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் பெருசாக எதுக்குல, பட் அதெல்லாம் நீங்கள் வருங்காலத்தில் வந்து எனக்கு வேலைக்கெல்லாம் ஆள் கிடையாது, பெரிய ஆள் கிடையாது. நம்ம வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறோம் அப்படின்னா மிஷினரியே பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி டெம்போலே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரோலிங் வீல்ஸ் போட்டுருக்கோம், எல்லாம் சுற்றி கெடுப்போம், ரோலிங் வீல் போட்டுருக்கோம், இந்த ரோலிங் வீல் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ரோலிங் வீலை வச்சு நீ ஜஸ்ட் அப்படியே இழுத்தினா போதும், இந்த ஃபுட்பாலை மட்டும் கொண்டு போய் வீல் சுத்த சுத்த பைப் வந்துகிட்டே இருக்கும், கொண்டு போய் பைப்பில் உள்ளே இறக்கி விட்டிங்கன்னா உடனே தண்ணி எடுத்துடலாம். இது வந்து நம்ம டெஸ்டிங் சிஸ்டமாக வச்சுக்கிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா மோட்டர் கம்ப்ரஸர், மோட்டர் கம்ப்ரஸர் இருக்கும், அஞ்சு ஹெச்பி மோட்டர் ஏழரை ஹை ப்ரெஷர் கம்ப்ரஸரு. நீங்கள் தண்ணி எடுத்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் டக்குன்னு போனால் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே கம்ப்ரஸ் ஆன் பண்ணி எடுத்து தண்ணி எடுத்து இவ்வளோ தண்ணி தான் வருது அப்படிங்கிற மாதிரி விவசாயிகளுக்கு நம்ம ரிசல்ட்டும் கொடுத்துலாம். முன்னெல்லாம் சப்மர்சிபிளுக்கு டெஸ்ட் மோட்டர்னு போடுறாங்க, பட் கம்ப்ரஸருக்கு அந்த மாதிரி டெஸ்ட் கம்ப்ரஸ்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம செட் பண்ணிக்கிறோம். இது வெஹிக்கிளே இருக்கிறனால ரெண்டு பேர் போனால் போதும், இதெல்லாம் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்தால் தான் பைப்பில் முடியும். எங்காலும் ரெண்டே பேர் போய் எங்கே போனாலும் தண்ணி எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்படியே அப்படியே அவ்வளோதான், இல்லை ரொட்டேட் பண்ணால் கூட திருப்பி சுற்றினா பைப் மேலே ஏறி